வாட் இஸ் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அபவுட்? இந்த கேள்விக்கு மொத்தம் மூணு பதில் சொல்லலாம். ஒன்று, எவ்ரி திங் தட் மூவ்ஸ் ரியலி வெரி ஃபாஸ்ட் ஆர் எக்ஸ்பிளைன் யூசிங் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ரெண்டு, இட் மேட் அஸ் டு திங்க் ஹவு ஸ்பேஸ் டைம் அண்ட் த காம்பினேஷன் ஆஃப் தெம் பிஹேவ் ரியல்லி. மூணு, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இஸ் அ தியரி அபவுட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ஸ். ஆமாம், ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு குவாடினேட் சிஸ்டம் வேணும். ஒரு குவாடினேட் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆரிஜினை மார்க் பண்ணணும். அந்த ஆரிஜின் எந்த பாயிண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஈவெண்ட்டை ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ணுறது ஆரிஜின் வச்சு தான். அப்போ அந்த ஆரிஜினை ஒரு நல்ல பாயிண்ட்டில் எடுத்தால் தான் ஈஸி. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம சோலார் சிஸ்டமில் சன் ஆரிஜினை எடுத்துக்கிட்டதுக்கு பதிலாக நம்ம மூணையோ இல்லை வேறு ஒரு பிளானட்டையோ எடுத்துக்கிட்டோன்னா எல்லா பிளானட்ஸோட மோஷனையும் டிஸ்கிரைப் பண்ணுறது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் சன்னை ஆரிஜினை வச்சு பிளானட்ஸ் மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது ஈஸி. அதனால் எந்த அளவுக்கு குவார்டினேட்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம சூஸ் பண்ணுற ஆரிஜினும் முக்கியம். ஒன்ஸ் ஆரிஜினை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நெக்ஸ்ட்டு வேல மூணு பெர்பண்டிகுலர் ஆக்சிஸ் வரைகிறது தான். அந்த மூணு பெர்பண்டிகுலர் ஆக்சிஸை எக்ஸ், ஒய், இசட்னு நேம் பண்ணிடுவோம். இந்த ஆரிஜின் லாஸ்ட் வரை மாற்றாதீங்க. இந்த எக்ஸ், ஒய், இசட் சிஸ்டம் ஆஃப் ஆக்சிஸை தான் கார்டீசியன் குவார்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை மூணு நம்பர்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம். எக்ஸ் ஒன், ஒய் ஒன், இசட் ஒன்னு. இப்போ பின் ஒரு பாயிண்ட்டை கார்டீசியன் கோஆர்டினேட்ல எடுத்துக்கலாம். இந்த மூணு ஆக்சிஸ்லையும் டிஸ்டன்ஸில் தான் பீன்ற பாயிண்ட்டை மெஷர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸை மீட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மூணு ஆக்சிஸ்லையும் மீட்டர் ஸ்கேல்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். பீன்ற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க மீட்டர் ஸ்கேலில் இருக்கிற எந்த நம்பருக்கு பெர்பண்டிகுலராக இருக்குன்றது தான் அந்த பீன்ற பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட். இதே மாதிரி தான் அந்த பாயிண்ட்டோட ஒய் அண்ட் இசட் கோஆர்டினேட்ஸும். ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மூணு கோஆர்டினேட்ஸ் போதும். ஆனால் மோஷன் பற்றி பேசுகிறப்ப டைமும் இன்க்ளூட் பண்ணணும். எப்படி ஒன்ஸ் ஆரிஜினை சூஸ் பண்ணிட்டால் லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணக்கூடாதோ அதேமாரி தான் டைமும். டைம்லேயும் ஒரு டைம் ஆரிஜினை சூஸ் பண்ணிட்டால் அதை லாஸ்ட் வரை ஹோல்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் பிறந்த நாளை பிகினிங் ஆஃப் டைம்னு வச்சுக்கிட்டால் அதை லாஸ்ட் வரை ஃபாலோ பண்ணணும். அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் டைமுக்கு ஆரிஜின்லேருந்து பாசிட்டிவ் ஆக்சிஸ் சைடு வரைக்கும் ஃபியூச்சர்னும் நெகட்டிவ் சைட் பாஸ்ட்னும் வச்சுக்கலாம். லென்த்தை மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுற மாதிரி டைமை செகண்ட்ஸில், மினிட்ஸில், ஹார்ஸில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. டைமுக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேயும் ரிலேட்டிவிட்டிலேயும் வேறு வேறு மீனிங் இருக்குது. நம்ம அந்த வீடியோவில் பேசுகிறது கிளாசிக்கல் டைம் பற்றி. இங்கே டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ரன் ஆகுது. எல்லாரோட கிளாக்கும் T=0 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஈக்குவல் இன்டர்வல்ஸில் தான் ரன் ஆகுது. இந்த நாலு குவார்டினேட்ஸ் எக்ஸ், ஒய், இசட், டியை தான் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்குள்ளே நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் இந்த நாலு குவார்டினேட்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒவ்வொரு அப்சர்வருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த அப்சர்வர் அவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் எப்பயுமே ஆரிஜினில் தான் இருப்பார். எல்லா அப்சர்வரும் அவங்கவுங்க ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் தான் ஒரு ஈவெண்ட்டை மெஷர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஈவெண்ட்டை நான் மெஷர் பண்ணுறேன்னா அதை எக்ஸ், ஒய், இசட், டீனு ரெப்ரசன்ட் பண்ணால் இன்னொரு அப்சர்வர் அவர் ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் எக்ஸ் ப்ரைம், ஒய் ப்ரைம், இசட் ப்ரைம், டீன்னு மெஷர் பண்ணுவார். இப்போ நான் மூமெண்ட்டில் இருக்கேன். என்னோட நோஸ் எனக்கு எப்பயுமே 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். எத்தனை மணி நேரம் கழித்து நான் மெஷர் பண்ணாலும். ஆனால் வேறு ஒரு அப்சர்வர் என்னோட மூக்கை பார்த்தார்னா அது மூமெண்ட்டில் இருக்கும். லென்த் மாறிட்டே இருக்கும். அவரோட ஆன்சர் என்னோட ஆன்சரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி ஸ்பேஸில் எல்லா பாயிண்ட்டும் ஒரு ஒரு லென்த் டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு கிளாக் இருக்குது. எல்லா கிளாக்கும் சின்க்ரனைஸ்டாக இருக்குது. அதாவது எல்லாமே T=0 T=0 இருக்குது. முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி சிம்பிளிசிட்டிக்கு ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஒரு டைம் டைமென்ஷன் மட்டும் எடுத்துப்போம். நான் T=2 செகண்டில் கிளாப் பண்ணுறேன்னா, அதாவது ஒரு ரூம்குள்ளே போன 2nd செகண்ட் கிளாப் பண்ணுறேன்னா, அதே 2nd செகண்டில் தான் என் ரூம்குள்ளே இருக்கிற இன்னொருத்தவருக்கும் நான் கிளாப் பண்ண டைமாக இருக்கும். இங்கே தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ரோல் ப்ளே ஆகுது. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.